ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்கில்ஸ் வில்லேஜ். ஒரு கதை சொல்ட்டு மாஸ்டர் பகுதியில் இன்றைக்கி நம்ம என்ன பார்த்துக்க போகிறோன்னா, ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி போன வீடியோவில் நம்ம வந்து ஒரு வீடியோ சொல்லியாச்சு. அதுக்கு விடையே வந்து நீங்கள் கண்டுபிடிச்சி வைங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். தயவு செஞ்சு கீழே கமெண்ட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் எத்தனை பேர் தெரிஞ்சிருக்கீங்க அப்படின்றது எனக்கும் அடுத்தடுத்து விடுகதை சொல்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகேங்களா? போன விடுகதை என்ன நம்ம கேட்டிருந்தோம் அப்படின்னா, 1000 பேர் சேர்ந்து கட்டிய கோபுரத்தை ஒருத்தன் கண்பட்டு அழிந்தது. அது என்ன? அதாவது 1000 பேர் சேர்ந்து கட்டிய கோபுரத்தை ஒருத்தன் கண்பட்டு அழிந்தது, அது என்ன அப்படின்னு தான் கேட்டிருந்தோம். அதுக்கு விடை பார்த்திங்கன்னா, தேன்கூடு அப்படின்றது தான் அதற்கு விடை. அதாவது அந்த தேனீக்கள் அத்தனை தேனீக்கள் சேர்ந்து அந்த தேன்கூடை கட்டும். அவன் நம்ம மனுஷங்க யாராச்சும் ஒருத்தர் பார்த்தாலே போதும், அந்த தேன்கூட்டை அழிச்சிடும். எதுக்காகனா தேனுக்காக. ஸோ தேன்கூடு தான் அதுக்கான ஆன்சர். 1000 பேர் சேர்ந்து கட்டிய கோபுரம் ஒருத்தன் கண்பட்டு அழிந்தது அப்படின்றதுக்கான விடையை பார்த்திங்கன்னா, தேன்கூடு. ஓகேங்களா? எத்தனை பேருக்கு இது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு தெரில. இது தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே ரொம்ப பழமையான விடுகதைகள்லாம் இருக்குது. இதில் வந்து தெரிஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். கீழே ஏதாச்சும் உங்களுக்கு விட தெரிஞ்சிச்சு, எந்த விடுகதைக்காவது விட தெரிஞ்சிச்சாலும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்பவே புதுமையான விடுகதைகள் எனக்கு தெரியும் அப்படின்னாலுமே கமெண்ட் பண்ணுங்கள். அதையும் நம்ம இந்த பகுதியில் நம்ம மற்றவங்களுக்கும் தெளிவுபடுத்திக்கலாம். ஓகேங்களா? தயவு செஞ்சு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வந்து எத்தனை பேர் இது இதில் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? அடுத்து விடுகதை நம்ம பார்த்தோம். இது வந்து அடுத்து நீங்கள் சொல்ல வேண்டிய விடைக்கான விடுகதை. அடுத்த வீடியோவில் இந்த விடுகதைக்கான விடையை நம்ம பார்க்கலாம். விடுகதை என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது ஒரு விவசாயம் சார்ந்தது தான். நம்ம சொல்கிறது எல்லாமே கிராமத்தை சார்ந்த விவசாயம் சார்ந்ததாக தான் இருக்கும். ஸோ இதுவும் ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் விவசாயம் சார்ந்தது தான். இது நான் பாதிக்கு பாதி ஆன்சரே சொல்லிட்டேன், நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ விடுகதை என்னென்னு பார்த்துக்கலாம். கரகரையாக ஓடுமாம் குருவி, கங்கணம் கட்டுமாம் குருவி, மூக்கு சிவக்குமாம் குருவி, 300 முட்டை விடுமாம் குருவி, அது என்ன அப்படின்றதான் விடுகதை. திரும்ப ஒருக்க சொல்லிக்கிறேன். கரகரையாக ஓடுமாம் குருவி, கங்கணம் கட்டுமாம் குருவி, மூக்கு செவக்குமாம் குருவி, 300 முட்டை விடுமாம் குருவி, அது என்ன? இதுதான் விடுகதை. நான் விவசாயம் சார்ந்ததுன்னு சொல்லிட்டேன், அதனால் உங்களுக்கு ஒரு பாதிக்கு பாதி விடையே சொல்லிட்ட மாதிரி தான் குழு கொடுத்துருக்கேன். நல்லா யோசித்து தயவு செஞ்சு தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கும் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அடுத்தடுத்து நல்ல இன்னும் கிராமத்தை சார்ந்த அறிவுபூர்வமான விடுகதைகள்லாம் இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கூட நான் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு வந்து எனக்கும் கொஞ்சம் ஆர்வமாக இருக்கும். ஓகேங்களா? அடுத்த விடுகதையுடன், இந்த விடுகதைக்கான விடையுடன் அடுத்த விடையோடு சந்திக்கிறேன். நன்றி.